நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பஞ்சாட்ச மந்திரத்தினுடைய சிறப்பு, அந்த மந்திரத்தின் பின்புலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம், இந்த இரண்டையும் இன்றைக்கு இப்பொழுது பார்க்கப்போம். பஞ்சாட்சரம் என்று சொன்னால் ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய என்கின்ற அந்த மந்திரம் இருக்கிறதே அதைத்தான் பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். ஐந்து எழுத்துக்களால் ஆனது என்று பொருள், ஐந்து அட்சரங்கள். அதே போல் அஷ்டாட்சரம் என்று சொன்னால் ஓம் நமோ நாராயணாய, அந்த அட்சரங்களை கூட்டினால் எட்டு எழுத்து வரும். ஷடாட்சரம் என்று இருக்கிறது, ஓம் சரவண பவ. இப்படி உபாசனை செய்வதற்கு இந்த மந்திரங்கள் இருக்கின்றன. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்வது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு உதவும். அந்த பஞ்சாட்சர மந்திரத்திற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. அது மனதை தூய்மை செய்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் எரித்து அகற்றி மனசு அப்படியே ஒளி பொருந்தியதாக மாற்றி நமக்கெல்லாம் நல்ல தேஜஸ் வந்து நல்ல ஞானம் ஏற்பட்டு நம்ம அது வந்து நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறந்தவனாக அது மாற்றிவிடும். அதற்குத்தான் மந்திரம். அஷ்டாட்சரமும் அப்படித்தான். ஆனால் இந்த மந்திரத்துக்கு என்ன ஒரு தன்மை என்று சொன்னால், இதை ஒரு குரு மூலமாக நாம் உபதேசிக்க பெற்று அதற்கு பிறகுதான் ஜபிக்கணும். ஒரு புத்தகத்தை இருந்து பார்த்து படித்தோ அல்லது ஒருத்தர் சொல்ல கேட்டோ அல்லது நாம ஏதோ ஒரு வகையில் தெரிந்து கொண்டோ நாம் இதை சொன்னால், நாம் இதை ஜபித்தால் அதனால் எந்த பயனும் இல்லை. குருவிட உபதேசம் வாங்கிக்கணும். குருக்கிட்ட உபதேசம் வாங்கும் பொழுது குருவினுடைய குரல் நம் காதில் தங்கிடும். அதற்கு பிறகு நாம் சொல்ல சொல்ல அந்த குரலுக்கு மேல், ஏன்னா அவர் ஜபித்தது அந்த ஜபத்தின் மேலே நம்மளுடைய ஜபம் உட்காரும். கூர்ந்து கவனித்தால் ஒரு உண்மை தெரியும், அவருக்கு இன்னொரு குரு உபதேசம் செய்திருப்பார், அவருக்கு இன்னொரு குரு உபதேசம் செய்திருப்பார். இப்படியே அது இறுதியில் இறைவன்கிட்ட தொடங்கியிருக்கும், இறைவனுடைய குரலின் அடியிலே இருக்கும். இவர்கள் அத்தனை பேரும் அதன் மேலே சொல்லும். ஆக நாம் ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது நூற்றுக்கணக்கான குருநாதர்களுடைய சம்பந்தமும் உறவும் நமக்கு ஏற்படுகிறது. இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள். அதனால தான் குரு மூலமாக உபதேசம் பெற்று மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சீனிவாச ஐயர் அப்படிங்கிறவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பஞ்சாட்சர மந்திர உபதேசத்தை பெற்று தங்களுடைய அந்திம காலத்தில் அதை உபதேசம் செய்து அதை பாராயணம் செய்து அதை மனசுக்குள்ளே ஜபம் செய்து மேலான நன்மைகள் அடைய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கிற காரணத்தினாலே பெரியவரை தரிசனம் செய்யும் பொழுது பெரியவர்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சொல்கிறாங்க, எங்களுக்கு பஞ்சாட்சர உபதேசம் ஆகணும், யார் வந்து பண்ணுவான்னு தெரியல என்கிறார்கள். உடனே அவர் சொல்கிறார், நீ எப்பொழுது தனக்கு உபதேசமாக வேண்டும், ஒரு குரு மூலமாக நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாயோ அப்பொழுதே விதை விழுந்து விட்டது என்று பொருள். அதனால் உரிய குரு உங்களை தேடி வந்து உங்களுக்கு உபதேசம் செய்வார், கவலைப்படாதே. இந்த ஆசையை அப்படியே தொடர்ந்து கொண்டிரு, அவ்வளோதான். இந்த ஆசையை தவிப்பாக மாற்றிக்கொள், தவி எவ்வளவுக்கவளோ தவிக்கிறியோ அவ்வளவுக்கவளோ நல்லது. நல்ல விஷயங்களுக்கு தவிக்கணும், கெட்ட விஷயங்களுக்கு இல்லை. பெரியவர் சொன்னது ஒரு கட்டத்தில் எப்படி தெரியுமா பலிச்சது? ஒரு நாள் ஒரு சன்னியாசி இவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார். பெரிய பணக்காரர் அவர், கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது. அதையெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு இந்த பணம் காசால் ஆவது ஒன்றுமில்லை என்று சொல்லி சன்னியாச தீட்சையை வாங்கி கொண்டு இமயத்துக்கெல்லாம் போயிட்டவர். போயிட்டு அப்படியே அங்கிருந்து யாத்திரையாக வருகிறார். ஒரு பெரிய கோடீஸ்வரன், பல கோடி மதிப்புள்ள பொருட்கள் சொத்துக்கள் எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறவர். அதை துறந்துட்டு வரும்போது அதை பார்க்கும்பொழுது நமக்கு பெரிய மதிப்பு வரும் அவர்கள் மேலே. இந்த தம்பதிகளுக்கும் அவர் பேரில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மதிப்பு. எப்பேற்பட்ட இவர் தானே உண்மையான சன்னியாசி. அதனால் அவரை வரவேற்று தங்களுடைய இல்லத்தில் அமரச் செய்து எங்கள் இல்லத்தில் தான் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே அவர் சொல்கிறார், நான் ஒரு கொள்கை கொண்டவன். என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா? எல்லார் வீட்லேயும் நான் சாப்பிட மாட்டேன். எந்த வீட்டில் பஞ்சாட்சரம் ஜபிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவேன். இப்படி ஒரு சங்கல்பம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பஞ்சாட்சர மந்திரம் உபதேசமாகிவிட்டதா? நீங்கள் அதை ஜபிக்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்போத்தான் இவர்களுக்கு பெரியவர் சொன்னது நினைவுக்கு வருகிறது. கவலைப்படாத, குரு தேடி வருவார் என்று சொன்னார் அல்லவா, நினைவுக்கு வருகிறது. இவர்கள் உடனே சொல்லுகிறார்கள், இல்லை எங்களுக்கு உபதேசம் ஆகவில்லை, ஆனால் உபதேசத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீங்களே கூட உபதேசிக்கலாமே. அப்படி நீங்கள் உபதேசித்து விட்டால் நாங்களும் உபதேசம் பெற்றவர்கள், அதற்கு பிறகு எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடலாம் அல்லவா என்று இவர் கேட்கிறார். உடனே, நல்லது, இதுவும் கூட நல்லது. உன் வீட்டில் சாப்பிட்டதற்கு உனக்கு நான் ஏதாவது செய்யணும், நன்றி கடன். அதற்கு இந்த மந்திர உபதேசம் இருக்கிறது, அதையே நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு சீர் போல கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் இருவரையும் குளித்து விட்டு வர சொல்லி முறைப்படி அவர்களுக்கு பஞ்சாட்சர மந்திர உபதேசத்தை செய்கிறார். செய்து விட்டு சொல்கிறார், இப்போ என்கிட்டேருந்து உபதேசம் உங்களுக்கு ஆயாச்சு, நீங்கள் இதை ஸ்தோத்திரம் பண்ணணும், அப்போ தான் இது வந்து மேலான பலனை கொடுக்கும். நான் போய் குளித்து விட்டு வருகிறேன், அதற்குள் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்து வையுங்கள், குறைந்தது ஒரு 1008 முறையாவது நீங்கள் ஜபிக்கணும் என்று சொல்லிவிட்டு போகிறார். இவர்களும் அமர்ந்து 1008 முறை சொல்லுகிறார்கள். அதற்குள் அவர் குளித்து விட்டு வருகிறார். வந்த பிறகு அவருக்கு அமுது செய்விக்கிறார்கள். வீட்டில் பண்ண சாப்பாடை போட்டு அவர்களை சாப்பிட செய்து ரொம்ப சந்தோஷமாக அவரும் ஆசீர்வாதம் செய்து விட்டு போகிறார். அப்போ தான் சொல்கிறார், மகாபெரிவா எப்பொழுதோ சொன்னார், நம்ம போய் சொன்னதுக்கு உரியவர் தேடி வருவார், கவலைப்படாதே என்று பார். வந்து மந்திர உபதேசம் செய்தது மட்டுமல்ல, நம் கையாலே சாப்பிட்டு விட்டு வாழ்த்து விட்டு போகிறார். நமக்கு என்ன குறை? பெரியவர் போல் ஒரு குருநாதர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது நாம் கவலையே பட தேவையில்லை என்று அப்படியே ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்லுகிறார் அவர். அதாவது ஆத்மார்த்தமாக நாம் தவித்தால் போதும், பெரியவர் போன்ற மகான்களுக்கு யாரும் போய் சொல்ல தேவையில்லை. அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் அவர்கள் ஆளை அனுப்புவார்கள், அல்லது அவர்களே வருவார்கள். அந்த காரியம் எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் நடந்துவிடும். அதுதான் அவர்களுடைய மகத்துவம். இந்த சம்பவம் அதைத்தானே சொல்லுகிறது. தொடர்ந்து குருவே காம கோட்டி குருவே.